கண்டிப்பா ஒரு 3 லட்சம் ரூபாயிலேயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு வச்சு ஒரு சிம்பிளா ஒரு வீடு கட்டலாம். இது என்ன எஸ்டிமேஷன் வருது இந்த வீடு? இது வந்து 85,000 ரூபாய் வருது. நான் கல்லு கட்டி கொடுக்குற கூலி மட்டும் 7 அடி லெண்டலு மேல அட்டை கட்ட அதெல்லாம் அவங்க வேலை. அவங்க வேலை இது பேஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, மேல அடி கொடுக்குற வரையும் நம்ம வேலை. இதுல எத்தனை ரூமுங்க இருக்கு? இதுல 3 ரூம் இருக்கு. 3 ரூம் இருக்கு இல்லீங்களா? 3 லட்சம் தாங்க ஆயிருக்கும் பாருங்க. அழகா வந்து ஒரு ஹால் மாதிரி, அடுத்து வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி அழகா இருக்கு. ஃபுல்லா வந்து எந்த ஒரு பூசு வேலையும் பண்ணல, லைவா வந்து இப்பதான் இதா இருக்குது. இது வந்து கிச்சனு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி இருக்கிறாங்க கிச்சனில். இதில் டைல்ஸ் ஒட்டிக்கலாம் இல்லைங்களா? இன்டர்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வீடோட எஸ்டிமேஷன் எவ்வளோங்க வருது? ஒரு சிம்பிளான வீடு, பக்கத்திலேயே தான் ரெடி ஆயிட்டு. இது கிச்சனு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு. இப்போ இதெல்லாம் பூசாத விட்டுடலாம் அப்படியே இல்லைங்களா? ஒரு சாம்பிளு, சிப்ஸ் ஒரு சட்டி, கிரஷர் பவுடர் மீதி 6 சட்டி, கிரஷர் பவுடர். இதெல்லாம் போட்டு இந்த யூனிட்ல தான் நம்ம மிக்ஸ் பண்ணுமா? இதல தான் கொட்டி மிக்ஸ் பண்ணனும். சிமெண்ட்லாம் என்ன சிமெண்டிங் தான் நம்ம யூஸ் பண்றோம்? ராம்கோ சூப்பர் பாஸ். எல்லாம் オリジナル தான் நம்ம பண்றோம். இது என்ன லிக்விடுங்கா? லிக்விடு கல்லு இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு லிக்விட் மாதிரி யூஸ் பண்றோம். இப்போ மிஷின் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு லிக்விடு நம்ம ஊத்துறோம். எலக்ட்ரிக்கல் லைனும் நல்லா காடி எடுத்து போட்டுக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர் காடியும் மேல விட்டுருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒயரிங் கான்செப்டே எல்லாமே எடுத்துருக்குறாங்க. கல் கேட்டாலும் கல்லாக கொடுத்துருவோம், வீடு கட்டி கொடுத்துனாலும் வீடு கட்டி கொடுத்துடலாம். இந்த கல் கீழே ரூமுக்கு மட்டும் வந்து நீட்டத்தில் 28, இப்போ இதில் 26, இதுக்கு 3,200 கல் பிடிச்சிருக்குது. 3,200 கல் பிடிச்சிருக்கு, 3,000 கல் பிடிச்சிருக்குது, 200 கல் இன்னும் வெளியே இருக்கு. இது 10 அடி ஹைட் வரையுமே ஃபுல்லாக சமையல் ரூம் கட்டுறது இதெல்லாம் பண்ணது போக. இதில் அப்படியே இந்த பக்கம் இன்னும் படி எக்ஸ்டெண்ட் பண்ணும், மேலே வந்து 10x10 ரூம் 6 இன்ச்சில் 2 கோடு தரணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடும் கட்டித்தரோம் அப்படியே கூட. இன்டர்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலவு கம்மியாகிறது அப்படின்னு நிறையா பேர் ஒரு கேள்வியை கேட்பீங்க. ஆமாங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்ல நீங்கள் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு கூட ஏற்றலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக பில்டு பண்ணோம், வீடை கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டர்லாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லோட தரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே காமிச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உலகமே ஒரு வியாபாரமயமாக போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம வியாபார உலக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கனவாகவே உங்களுக்கு இருக்கும். பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 5 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு முடிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் ரூபாயிலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடு ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனி நேமு அப்படியே அட்ரஸ் சொல்லுங்கக்கா. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு தேவைங்க, கல்லு நீங்க குடுக்குறீங்க, மினிமம் எவ்வளவு கல்லு நம்ம பண்றோம்க்கா?
எனக்கு எதுவும் தெரியாது. இல்லீங்களா, இப்ப நம்ம என்னென்ன சைஸ் கல்லு ரெடி பண்றோம், ரேட் எல்லாம் எப்படிங்கக்கா? ஆரஞ்சு கல்லு 40 ரூபா, 8 இன்ச் கல்லு 40 ரூபா. இது கட்டி குடுக்கறதுக்கு அதுக்கு எவ்வளவு? கட்டி குடுக்கறதுக்கு 8 இன்ச் கல்லுக்கு 12 ரூபா, ஆரஞ்சு கல்லுக்கு 10 ரூபா, காம்பவுண்ட் வந்தா 8 ரூபா, அது 10 ரூபா. 8 ரூபா 10 ரூபா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏட்டு வச்சுட்டு கட்டி கொடுத்துருவோம், எல்லாமே கட்டி கொடுத்துருவோம். பேஸ் போட்டு கொடுத்தாங்களா போதும். இப்ப ஒரு வீடு வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா மினிமம் எவ்வளவு? அந்த ஒரு இன்டர்லாக்ல ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், இது மாதிரி சிம்பிளா ஒரு அட்டையில முடிக்கணும்னா கூட எவ்வளவு ஆகும்? கன்ஃபார்மா நம்ம இன்டர்லாக்கோட செலவு வரணும் ஒரு 1.5-1.5 முடிஞ்சிடும். நீங்க பில்லர், அது 7 அடி லெண்டல், அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ளார ஒரு வீட்டை முடிச்சிடலாம். இன்டர்லாக் கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர்ட்ட இருந்து வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லோட ரேட் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஏ டு இஜெட் வந்து பாத்தீங்கன்னா கட்டியும் தராங்க. அதே மாதிரி கல் உங்களுக்கு தனியா வேணும்னாலும் ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி தராங்க. இவங்க என்ன ரேட்ல தராங்க அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம இன்னைக்கு வந்து கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். இவங்களோட கம்பெனி மேனுஃபேக்சர் யூனிட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துலதாங்க இருக்கு. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மணிப்பால், அதாவது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ பாத்தீங்கன்னா வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல இறங்கியாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. வேணாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், லொகேஷன் மேப் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம். இவங்ககிட்ட என்னென்ன ரேட்ல இருக்கு கல் அப்படின்னு ஃபுல்லா பாக்கலாம் வாங்க. மேல ஏறினாலும் உடையாது, கல் நல்லா தரமா இருக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏறத்துலயே ஏறி நிக்கிறாரு பாத்தீங்கன்னா எல்லாருன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈரக்கல்லு தான். என்ன நம்ப மாட்டீங்க பாருங்க, உடச்சு கூட காமிக்கிறோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மகிட்ட என்னென்ன கல் சைஸ்ல இங்க கிடைக்குது? நம்மளது 6 இன்ச் 8 இன்ச் இருக்கு. 6 இன்ச் 8 இன்ச். இது ஃபுல்லா இது எத்தனை இன்ச் கல்லுங்க? இது 6 இன்ச் கல். இது 6 இன்ச் கல். உயரம் 1 அடி. உயரம் வந்து 1 அடி இருக்குங்களா? இப்படி இருக்கிற இதெல்லாம் 5.5 இன்ச். நீளம் 1 அடி, உயரம் 5.5 இன்ச், அகலம் 6 அடி. இதுல நம்ம எத்தனை கல்லு வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். இப்ப வெளியூருக்கு என்னென்ன ஊருக்கு நீங்க அமிச்சுட்டு இருக்கீங்க கல்லு எல்லாம்? பாண்டிச்சேரி போயிருக்குது, சென்னை போயிருக்குது, இது தஞ்சாவூர் போயிருக்குது, மன்னார்குடி போயிருக்குது, இங்க பெரம்பலூர்ல 2 வீடு ஆயிருக்கு. ஃபுல்லா நம்ம எந்த ஊருக்கு கேட்டாலும் நம்ம வந்து சப்ளை பண்றோம் இல்லீங்களா? மினிமம் எவ்வளவுங்க கல்லு சப்ளை? இவ்வளவுதான் ஏதாவது லிமிட் வச்சுக்கிறீங்களா இல்ல எவ்வளவு நாள் நம்ம இது பண்ணலாம்? இல்ல, இப்ப ஒரு 20 நாளைக்கு முன்ன சொல்லிட்டா எவ்வளவு கல்லா இருந்தாலும் பண்ணி கொடுத்துறலாம். இப்ப இதுக்கான அடுத்து சைஸ் என்ன சைஸ்ங்க? 8 இன்ச் சைஸ். வாங்க, அது என்ன சைஸ்ங்கக்கா? இது 8 இன்ச் கல்லுங்க. 8 இன்ச் கல்லு. இது 1 அடி நீளம், இப்படிக்கு 8 இன்ச். இந்த பக்கம் உயரம் 5.5 வரும். ஃபுல்லா இதுல எத்தனை கல்லு வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம். ஒரு நாளைக்கு எத்தனை கல்லு நம்ம இங்க ரெடி பண்றோம்? நம்ம இந்த கல்லு 800 கல்லு மணிக்கு வச்சு பண்றோம் ஒரு நாளைக்கு. நம்மளுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இது எத்தனை நாள் எல்லாம் கியூரிங் பண்ணி நீங்க தருவீங்க எல்லாமே? இந்த கல் எல்லாமே 20 நாள் கன்ஃபார்மா ஆகும். 20 நாள் ஃபுல்லா எல்லாமே. ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம வந்து ரெடி பண்ணி உடனே தந்துடலாம், அப்படி இல்லைன்னா வந்து 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லோட டீடைல்ஸ் சொன்னீங்க, இப்ப கம்பெனி காமிச்சீங்க, இது எங்களுக்கு கட்டி தரதுக்கு ஆள் இல்ல, அது ரெடி பண்ணி தருவீங்களா? ஆளுங்க எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். கல்ல மட்டும் ஆர்டர் கொடுத்தா போதும், எடுத்துட்டு வந்து பாட்டிலே கட்டி கொடுத்து பின்சிங் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடு மட்டும் இல்லைங்க, காமௌண்ட் சுவர் நிறைய காமௌண்ட் சுவர் மட்டும் இல்லைங்க, வீடுவே ஃபுல்லா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா வீடு நம்ம கட்டி தந்துக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா எல்லாமே நம்மளது இங்க மெத்த விட 2 வீடு நடந்துட்டு இருக்கு. அதாவது அட்டை 2 இது போட்டு கொடுத்துருவோம், மெத்த மேல மேல போட்டு கொடுத்துருவோம். நல்லா பக்கத்தாலே கூட இருக்கு, காட்டுறேன். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கட்டி இருக்கிற வீடும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெமோ பாக்கணும்னா நேரடியா வந்து பாக்கலாம். அதே மாதிரி யூனிட் வந்து பாக்கணும்னாலும் நேரடியா பாக்கலாம். சேலத்துலதான் இருக்கு இவங்களோட யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம கட்டிக்கிற ஒன்று